இந்த சமூகத்துடைய வாலிபர்களுடைய நோக்கனாகவே பெண்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள், அல்லது ஆண்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ்வுடைய தீனை மறந்து, பேச்சுவார்த்தை எல்லாம் இது சாதாரணம். மொபைல் போன்ல பேசுறதோ அல்லது இன்ஸ்டாகிராம்ல பேசுறதோ வாட்ஸ்அப்ல பேசுறதோ அதெல்லாம் சாதாரணம். இன்று பல முஸ்லிம் ஊர்களில், முஸ்லிம் குடும்பங்களில் திருமணத்திற்கு முன்னதாகவே ஒரு மணமகனை அனுமதிக்கிறார் எதிர்த்திருக்கிறது. அந்த பெண்ணை அழைத்து செல்வதற்கு, அந்த பெண்ணோட கைநேயத்திற்கு பேசுவதற்கு, தனிமையில் இருப்பதற்கு இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர, அல்லது நேர்களாகவே கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை திருமணத்திற்கு முன்னதாகவே வாழ்வது சர்வசாதாரணம் எதுவெல்லாம். ஆனால் அதனுடைய முடிவு எங்கே அழைத்துச் செல்கிறது? விபச்சாரம். அந்த விபச்சாரம் செய்த நிலையில் அந்த இருவரும் ஒன்று சேரவில்லை என்றால் என்ன? அந்த பெண் விபச்சாரம் செய்த நிலையில் ஒரு மணமகனை திருமணம் முடிப்பாள். அது விபச்சாரம் செய்த நிலையில் இந்த ஆண் ஒரு மணப்பெண்ணை திருமணம் முடிப்பாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிறான், கற்புள்ள ஆண்களுக்கு தான் கற்புள்ள பெண், சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண். கற்புள்ள பெண்ணை நீங்கள் தேடினால் உங்கள் கற்பை நீங்கள் திருமணம் வரை பாதுகாத்தே ஆக வேண்டும். சுத்தமான பெண்ணை நீங்கள் தேடினால் சுத்தத்தை நீங்கள் திருமணத்திற்கு முன்னால் பாதுகாத்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள். அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகுவதால் இந்த பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணம். ஒரு சமூகத்தை எதிரிகள் அளிப்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய முதல் முயற்சிய என்னதான்? பெண்களை கொண்டு வெட்கத்தை நீக்குவதுதான்.